அப்ப இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, அனைத்தும் உங்களுக்குள் இருக்கிறது, ஒளி வடிவமாக இருக்கிறது. எப்படி கேட்க வேண்டும் என்று தெரியவில்லை, அதான் உங்க பிரச்சனை. எப்படி கேட்கறதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கிடைக்கிறது கிடைச்சிடும். எங்க தட்டணுமோ அங்கதாங்க தட்டணும். அதனாலதான் இயேசுநாதர் சொன்னார், தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்னது காரணம் அதுதான். இயேசுநாதர் நல்லவர் தான், அவர் பேரை யூஸ் பண்றவன் தான் தப்பான ஆளா இருக்கான். இன்னைக்கு இயேசுநாதர் எல்லாம் மிக உயர்ந்த மகான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அவரின் பெயரை வைத்து தவறான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஐ ரெஸ்பெக்ட் இயேசுநாதர், மாற்று கருத்தே கிடையாது. எவ்வளவு பெரிய ஒரு யோகி, எவ்வளவு பெரிய ஒரு ஞானி, எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இறை தூதராக வந்து மக்களுக்கு உண்மையை உணர்த்தணும்னு உணர்த்தி அந்த கஷ்டங்களை தானும் அனுபவித்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலைக்கு போய் இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறார் இல்லையா? இதுதான் பிரச்சனையே. உண்மையை உணர்ந்தவர்கள் உணர்ந்தது போலே சொல்லிவிட்டால் பிரச்சனையே கிடையாது. உணர்ந்தது போலேயே சொல்லாமல் மாப்பிள்ள தங்க சொம்பு இருந்தாதான் தாலி கட்டுவாராம் அப்படின்னு மாத்தி விட்டாங்க, நீங்க பிரச்சனை உங்களுக்கு தான். வெறும் சொம்புல ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த சொம்பு வளர்ந்து 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 மாப்பிள்ள தங்க சொம்பு இருந்தாதான் தாலி கட்டுவாராம், அந்த வடிவேலு காமெடி மாதிரிதான் போயிடும், மாறிடும். அப்ப அந்த காலத்துல அவரு எழுதியிருக்கிறாரு, பைபிள் எழுதியிருக்கிறாருன்னா பைபிளை நான் மதிக்கிறேன், ரெஸ்பெக்ட் பண்றேன், திருக்குறானை மதிக்கிறேன், எல்லாமே சரி. ஆனால் மனிதனுடைய சுயநலத்திற்காக மனிதன் என்ன பண்றான், சில விஷயத்த மறைக்கணும்னு நினைக்கிறான். அவங்க ரொம்ப வெளிப்படையா எந்த ஒளிவு மறைவும் இல்லாம ஓப்பனா கொடுத்துட்டு போனதை மனிதன் என்ன பண்றான், மறைக்கணும்னு நினைக்கிறான். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எல்லாத்துக்கும் எல்லா உண்மையும் சொல்லிட வேணாம், தகுதியான ஆட்களுக்கு தகுதியான உண்மைகளை சொல்லலாம் இல்லையா? அதுதான் விஷயம், அதான் விஷயம். அப்ப என்ன, இப்ப நான் 24 மணி நேரம் பேசினாலும் அதனுடைய விஷயம் என்பது என்ன, ஆழமான கருத்து என்பது என்ன, ஒரே விஷயம்தான். ஒரே ஒருத்தர் இவ்வளவு நேரம் ஒரே விஷயத்தை பத்தி பேசுறான்னா அந்த விஷயத்துல உண்மை இருக்குன்னு நீங்க நம்புறதுக்காக இவ்வளவு தூரம் பேசுறேன். நான் உங்களை நம்ப வச்சு எனக்கு என்ன நடக்க போகுது சொல்லுங்க பாப்போம். என் போட்டோவை உங்க வீட்டுல வச்சு கும்பிடுங்கன்றனா, இல்ல என் பேரை சொல்லிக்கிட்டே திரிங்கன்றனா, இல்ல நான் தான் உலகத்திலேயே மிக உயர்ந்த ஆளுங்கிறனா, இல்ல என்னை விட யாருமே உணரல அப்படிங்கிறனா சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், பயிற்சியை பண்ணுங்க, இந்த உலகத்தை பொய்யா பாருங்க, கனவா பாருங்க. அப்படி பாத்தீங்கன்னா மட்டும்தான் ஒரு கட்டத்துக்கு மேல உண்மைன்றதே உங்களுக்கு என்னன்னு தெரிய வரும். அது வரைக்கும் உங்களால கடைசிக்கு உண்மையை பார்க்கவே முடியாது. அதான் உண்மை, அதான் சத்தியம். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர்ன்றாரு திரும்ப திருமூலர் சொல்றாரு. உடம்பு போச்சுன்னா உயிர் போச்சு, இப்பிறவி போய் இப்பிறவி வாய்க்குமோன்றாங்க. அவையார் இப்பிறவி போயிடுச்சுன்னா எப்பிறவி வரும், ஏண்டா வேஸ்ட் பண்றீங்க உடம்பு, அநியாயத்துக்கு வேஸ்ட் பண்றீங்களே. நானும் எல்லா கெட்ட அதான் பழக்கம் இல்லை, எல்லாமே ட்ரை பண்ணிருக்கேன். ஏன்னா என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், எல்லா வேலையும் பண்ணி பார்த்துட்டேன், இப்படி இருக்குமா அப்படி இருக்கும், ஓ இது இவ்வளவுதான், அதுல ஒரு பக்குவம் தெளிவு வந்துருச்சு. ஆனா ஒரு மனிதன் என்பவன் கடைசி வரைக்கும் அதே தப்பவே பண்ணிக்கிட்டு இருந்தா, நம்ம தவறுகள் ஒரு காலகட்டம் சகஜம் தானே. மனுஷனா பிறக்கலன்னா மனுஷனா பிறந்ததே தப்பு பண்றதுக்கு தானே, தப்பு பண்ணா தெளியறதுக்கு தான் மனுஷனா பிறந்திருக்கான், தப்பவே பண்ணிட்டு இருக்க கூடாது. எல்லாரும் தவறுகள் பண்றது சகஜம்தான். ஒரு காலகட்டத்திற்கு பின்னால் அந்த தவறுகள் என்பதே பொய் அப்படின்ற பக்குவம் வந்துடும் உங்களுக்கு. உயர்ந்த நிலையில் இருந்து பார்ப்பவனுக்கு ஒண்ணு இல்ல, பிளைட்ல போனவங்களுக்கு தெரியும் இந்த உலகமே மெய் ரொம்ப உண்மை அப்படி இப்படின்னு இருப்பீங்க. பிளைட்ல போகும்போது தெரியும் என்ன உலகமே இத்துண்டா இருக்கு, அப்ப உங்களோட உணர்வே வேற மாதிரி இருக்கும், உங்களோட ஃபீலிங்கே வேற மாதிரி இருக்கும். பிளைட்ல போனவங்க கேட்டு பாருங்க, அப்படியே பூமியை விட்டு கடந்து போய் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். அப்ப பாக்கும்போது மிகப்பெரிய முட்டா போய் உள்ளே நம்ம பொண்டாட்டிக்குள்ளே இத்தனை கட்டம் வாழ்ந்துட்டு இருந்தமே இன்னும் தாண்டி எவ்வளவு தூரம் இருக்குன்னு தேட ஆரம்பிச்சிருவீங்க. நல்லா சிந்திக்கணும். உங்களுடைய சிந்தனையில எப்பயுமே ஓவர் லவ், ஓவர் அஃபெக்ஷன் நீங்க வந்து இந்த உலகத்தின் மேல நீங்க வச்சிருக்கீங்கன்னா நீங்க வீணா போற மாதிரி இருக்கும். ஆனா அது உங்களுக்கு உங்களுக்கு வைக்கக்கூடிய டெஸ்ட் கடைசியில உங்களை காப்பாத்திடுவாங்க. அப்படி டெஸ்ட் வச்சுதான் காப்பாத்துவாங்க, சும்மாலாம் காப்பாற்ற மாட்டாங்க. பொய் சொல்லி தப்பிக்கலாம் என்று நினைக்காதே, உண்மையை சொல்லி மாட்டிக்கொள். ஏன், ஏனென்றால் பொய் உன்னை வாழவே விடாது, உண்மை உன்னை சாகவே விடாது. இதுதான் உண்மை. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் உண்மையில, சத்தியத்துல பயணிக்கும் போது கோபம் வரும், பட்டு பட்டு டென்ஷன் ஆகும். இதெல்லாம் கடந்து போக 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 தான் அந்த பக்குவ நிலை என்பதே வரும். அதுக்குள்ள எப்படி வரும், இப்ப நீங்க எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இந்த ஆன்மீகத்துல வந்துட்டா எனக்கு எல்லாமே கிடைச்சிருமா? ஏன், இதுவே மிகப்பெரிய முட்டாள்தானே. ஏன் ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துலயுமே வைக்கிறீங்க, எனக்கு கடுப்பே அங்கதான்.
மிகப்பெரிய சமாச்சாரம் கேட்காமே அவர் கொடுப்பாருங்கிறேன். எனக்கு இது வேணும் அது வேணும், கடவுளுக்கு ஆர்டர் போடுறது. ஏன் கடவுளுக்கு ஆர்டர் போடுறீங்க? அவருக்கு தெரியாதா எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும்? அவருக்கு தெரியாது. இந்த செகண்ட் வரைக்கும் நீங்க உயிரோடு இருக்கீங்க, இந்த லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சரி. அப்புறம் என்ன? அதுக்கடுத்து என்ன? இந்த செகண்ட் வரைக்கும் இந்த லைவை உயிரோட பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த செகண்ட் வரைக்கும் உங்களுக்கு வேணுங்கிற உணவு, இன்டர்நெட் கனெக்ஷனு எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த உயிரும் நம்ம கண்ட்ரோலில் இல்லை, இந்த ஆத்மா நம்ம கண்ட்ரோலில், இந்த மனசு நம்ம கண்ட்ரோல் இல்லை, உலக மக்கள் நம்ம கண்ட்ரோலில், நம்ம முடி நம்ம கண்ட்ரோலில், இதயம் நம்ம கண்ட்ரோல் இல்லை, நம்ம நுரையீரல் நம்ம கண்ட்ரோலில் இல்லை, நம்மளோட கல்லீரல் கணையம் எதுவுமே நம்ம கண்ட்ரோல் இல்லை, நம்ம சிறுநீர் பை நம்ம கண்ட்ரோல் இல்லை, எதுவுமே நம்ம கண்ட்ரோல் இல்லாதப்போ எந்த தைரியத்துல நீங்க வந்து எல்லாமே நான் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க? கொஞ்ச நேரம் எதுவும் பேசாம எதுவும் திங்க் பண்ணாம உங்களால உட்கார முடியுமா? பத்து நிமிஷம் உட்காந்து, பத்து நிமிஷம் வேணாம், ஒரு ஒரு நிமிஷம் உட்காந்து காட்டுங்க, எதையும் திங்க் பண்ணாம பத்தாவது செகண்ட் வேற ஏதாவது ஒரு தாட் ஒன்று வரும். அப்ப எப்படி இந்த உடம்பு, இந்த உலகம் உங்க கண்ட்ரோல்ல இருக்குன்னு பெருமை பீத்திக்கிறீங்க? அதுல அதுல பெருமை பீத்துறதுக்கு எதுவுமே இல்லையே, எல்லாமே அவன் தானே, அனைத்தும் அவன் தானேப்பா, அனைத்தும் அவன் தானே, ஏன் இதை புரிஞ்சுக்க மாட்டீங்க? சர்வ வியாபியாக, சர்வ வல்லமை படைத்தவனாக, சகலமுமாக, ஒவ்வொரு பொருட்களுக்குள்ளேயும் அணுக்களின் செயற்கையா ஊடுருவி இருக்கான், ஆற்றலா இருக்கான், எனர்ஜியா இருக்கான். இப்படிப்பட்டவனை கான்சென்ட்ரேஷன் பண்ணி அந்த ஃபோக்கஸ்லயே இருக்கக்கூடிய திறமை வந்துருச்சு அப்படின்னா சிவவாக்கியர் சொன்னது நடந்துரும், விவேகானந்தர் சொன்னதும் நடந்துரும். எப்படி? நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும், அவரே பாரு ஃபீல் பண்ணி தான் சொல்லிட்டு போயிருக்கிறார் விவேகானந்தரே. ஏன்னா நீங்க நம்பல அந்த காலகட்டம் வரைக்கும். நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உங்களுடைய ஆன்மாவில் தான் எல்லையற்ற சக்தி அடங்கியுள்ளதுங்கிறார் விவேகானந்தர். எப்படி? நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் ஆன்மாவில் தான் எல்லையற்ற சக்தி அடங்கியுள்ளதுங்கிறார். அப்ப எவ்வளவு சக்தி இருக்கும், எவ்வளவு உணர்ந்திருந்தா அவர்கிட்ட இருந்த அப்படி ஒரு வார்த்தை வரும், எவ்வளவு போல்டா பேசியிருப்பாரு. அவரை பத்தி எல்லாம் சொல்லணும்னா வீரத்துறவி, பேரே வீரத்துறவிதான், வேற லெவல் பீஸ் அவர்லாம். அவரோட ஞானம்லாம் அந்த அளவுக்கு இருந்தா அவரு சொல்றாருங்க, நீங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும் ஆன்மாவில் தான் எல்லையற்ற சக்தி அடங்கியுள்ளதுன்னு. சிவவாக்கியர் என்ன சொல்றாரு? எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே. அதாவது நம்மளை மாதிரி வாழ்ந்துகிட்டே வராரு, எல்லா தவறுகள் பண்ணிட்டே வராரு, ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு உபதேசம் கிடைக்க பெறுது, அந்த உபதேசம் பயிற்சி பண்ணும்போது புடிச்சிடுறாரு, ஆஹா வேற லெவல் சமாச்சாரமா இருக்கேடாதுன்னு. அப்புறம் உச்சக்கட்ட ஞானத்துக்கு போனதுக்கப்புறம் எழுதுறாரு சிவவாக்கியர், எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே. அப்படின்னா என்ன? எனக்குள்ளே ஏதோ ஒன்று இருந்திருக்கு, இவ்வளவு நாள் நான் பார்க்கவே இல்லையே, அதை முத்தாப்பையெல்லாம் இருந்திருக்கனே. என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின், இப்ப இதை நான் பார்த்துட்டேன், இவ்வளவு நாள் இதை முட்டாப்பாயத்தனமா பார்க்காம இருந்தேன், இப்ப என்ன பண்றேன், எனக்குள்ள இருக்கிறத நான் பார்த்துட்டேன், என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின். இப்ப பாருங்க அடுத்த கேள்வி, இவர் அறிஞ்சுக்கிட்டாரு, இப்ப என்ன உங்க பக்கம் திரும்புறாரு, அடுத்த கேள்வி என்ன கேட்கிறாரு? என்னிலே இருந்த ஒன்றை யாவர்கான வல்லரோ அப்படின்னு கேட்கிறாரு. யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஃபீல் பண்ணி எழுதிட்டு போயிருக்கிறாரு. என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின், என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ. அடுத்த வரி பாருங்க, என்னிலே இருந்திருந்து நான் உணர்ந்து கொண்டேனேங்கிற, எப்படி என்னிலே இருந்திருந்து நான் உணர்ந்து கொண்டேனே, அங்கதான் விஷயமே இருக்கு. அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க அந்த எண்ணிலே இருந்திருந்துன்றதுன்னா அந்த அதான் உணர்வுலே இருக்கிறது. அந்த எண்ணிலே இருந்து 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 பழகிட்டீங்கன்னா அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? வார்த்தைகளே கிடையாது, பல மிராக்கள் நடக்கும், பல மிராக்கள் நடக்கும், பல மிராக்கள்ஸ்.